ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட முருகன் உள்ளிட்ட 4 பேரை இலங்கைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஒன்றிய அரசு உயர்நீதிமன்றத்தில் பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. திருச்சி முகாமில் உள்ள முருகனை விடுவித்து தன்னுடன் சேர்ந்து வாழ அனுமதிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் நளினி மனு தாக்கல் செய்திருந்தார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலையான முருகன் உள்ளிட்ட 4 பேரை இலங்கைக்கு திருப்பி அனுப்ப நடவடிக்கை என்று ஒன்றிய அரசு தனது பதில் மனுவில் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை விரிவாக அறிவோம். எமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், 4 பேரையும் இலங்கைக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ஒன்றிய அரசு தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய விவரங்கள் என்ன, இந்த மனு குறித்த விவரங்கள் என்ன, விரிவாக பகிர்ந்துக்கங்க. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் இருந்த நளினி முருகன் உள்ளிட்ட 7 பேரை வந்து விடுதலை செய்த உச்சநீதிமன்றம் வந்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் வந்து தீர்ப்பளித்தது. இலங்கை பிரஜையான முருகன் தற்போது வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய அகதிகள் சிறப்பு அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில தான் தனது கணவரை அகதிகள் முகாமில் இருந்து விடுவித்து தன்னுடன் சேர்ந்து வாழ அனுமதிக்க வேண்டும் என்றுதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நளினி வந்து வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு கடந்த முறை நீதிபதி சேஷசாயி முன்பு விசாரணைக்கு வந்தபோது லண்டனில் வசிக்கும் மகளுடன் சேர்ந்து வாழ கணவர் முருகன் விரும்புவதாகவும் பாஸ்போர்ட் பெறுவது தொடர்பாக அவர் இலங்கை தூதரகத்தில் தொடர்பு கொள்ள வேண்டியுள்ளதாகவும் நளினி தரப்புல தெரிவிக்கப்பட்டது. அகதி முகாமில் உள்ள அவரால் அங்கிருந்து வெளிவர முடியவில்லை என்றும் திருவான்மையூர்ல வசிக்கும் தன்னுடன் சேர்ந்து வாழ வகை செய்யும் வகையில முருகனை வந்து அகதிகள் முகாமிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று வாதிடப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வழக்கு குறித்து ஒன்றிய அரசு பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்குல ஒன்றிய அரசு இன்றைக்கு பதில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறது. குறிப்பாக ஒன்றிய அரசினுடைய அயல்நாட்டினர் பதிவு மண்டல அலுவலக அதிகாரி இந்த பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதுல வந்து விதிகளின்படி தமிழக சிறையிலிருந்து விடுதலையாக வெளிநாட்டினர் வந்து பாஸ்போர்ட் உள்ளிட்ட அந்த பயண ஆவணங்கள் இருக்கும் பட்சத்துல அவர்களை வந்து சொந்த நாட்டிற்கு திருப்ப அனுப்பப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வந்து ராஜீவ்காந்தி கொலை வழக்குல கைது செய்யப்பட்ட விடுதலையான முருகன் உள்ளிட்ட 4 இலங்கை தமிழர்கள் வந்து பாஸ்போர்ட் உள்ளிட்ட வாகனங்கள் இல்லாமல் அவங்க வந்து கள்ள படகு மூலமா இந்தியாவுக்கு நுழைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தான் அவர்கள் தற்போது அகதி முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக என்றும் அவர்களுக்கு வந்து அந்த பாஸ்போர்ட் மற்றும் பயண ஆவணங்கள் கேட்டு கடந்த டிசம்பர் மாதம் இந்தியாவுக்கான அந்த இலங்கை துணை தூதரகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய பாஸ்போர்ட் உள்ளிட்ட பயண ஆவணங்கள் கிடைத்தவுடன் இவர்கள் 4 பேரையும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணை என்பது நாளை மறுதினம் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி ரமேஷ்குமார் தகவல்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.